கேரளாவிலிருந்து கோழி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்த ஈச்சர் வாகனத்தை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியிலிருந்து கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டுக்கு ஏற்றி வந்து கொண்டு செல்கின்றனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நாச்சிப்பாளையம் பகுதியில் கோழி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மூலனூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வாகனத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.